Hi students, in the video we will NCERT Class 8 Mathematics exercise 12.2 problem number 2. Express the following numbers in usual form. So, kuduthirukkira numbers ellame vandu pathinga appadina scientific form la irukku or standard form la irukku, adha namba usual form ku maathanum. So, first problem parunga 3.02 into 10 power minus 6. So, in the number namma pathinga appadina usual form ku maathanum. So, rendu vishayam nyabam vechukonga, 10 power la minus irukku appadina andha number namma smaller number ah maathanum, 10 power plus irukku appadina andha number bigger number ah maathanum. Ipo andha point neenga right side move panninga appadina inga vanduchu appadina 30, inga move panninga appadina 302. So, namma right side move panna idu periya number ah maarum, but left side move panna 0.3 inno chinna number ah maarum. So inga minus irukkradala idha namba chinna number ah maathanum, okay va? So already vandu pathinga appadina 3.02 irukku. Ipo namba point namba enna pannanum appadina left side 6 digit move pannanum, appo dhaan idha chinna number ah maarum. Adhe maari 6 digit move pannanum. So inga left side already 1 digit irukku. So 2 3 4 5 6. இப்ப நம்ம பாயிண்ட 6 டிஜிட் மூவ் பண்ணோம் அப்படினா 1 2 3 4 5 6. இப்ப பாயிண்ட் வந்து இங்க வந்துடுச்சு. சோ அப்போ நம்ம இத எப்படி எழுதலாம் அப்படினா பாயிண்ட் 1 2 3 4 5 0 அப்புறம் 3 0 2. சோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படினா ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, 0.000. So 50 அப்புறம் 302. So இதுதான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளமோட ஆன்சர். So செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க, 4.5 into 10 power 4. இங்க 10 பவர்ல பாசிட்டிவ் நம்பர் இருக்கு. So அப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை bigger நம்பரா மாத்தணும். So பாயிண்ட ரைட் சைடு மூவ் பண்ணீங்க அப்படினா bigger நம்பரா மாறும். So 4.5, இப்போ இந்த பாயிண்ட நம்ம ரைட் சைடு மூவ் பண்ண போறோம். எத்தனை டிஜிட் மூவ் பண்ணணும் அப்படினா 4 டிஜிட் மூவ் பண்ணணும். இங்க ஒரு டிஜிட் ஆல்ரெடி இருக்கு, நம்ம 4 டிஜிட் மூவ் பண்ணணும். சோ 2 3 4. இப்போ பாயிண்ட நம்ம 4 டிஜிட் மூவ் பண்ணோம் அப்படினா 1 2 3 4. சோ அப்ப பாயிண்ட் இங்க வரும். சோ 4 5, अगेन 30, 1 2 3. சோ இந்த பாயிண்ட் இங்க லாஸ்டா இருக்கு. சோ அது நம்ம டினோட் பண்ணனும் அவசியம் கிடையாது. So problem number 3 பாருங்க, 3 into 10 power minus 8. So இதை நாம usual form க்கு மாத்தணும். So 3 ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க, நம்ம 8 digit point மூவ் பண்ணோம். So single number ஆ இருக்கு அப்படினா point வந்து last ஆ இருக்கும். அப்ப point இங்க இருக்கு. இப்போ நம்ம இதை ஸ்மாலர் நம்பராக மாற்றணும், ஏன்னா பவரில் மைனஸ் இருக்குது. ஸோ அப்போது நம்ம பாயிண்ட்டை இந்த சைடு மூவ் பண்ணிட்டு வரணும். எத்தனை டிஜிட் மூவ் பண்ணணும் அப்படின்னா 8 டிஜிட் மூவ் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி 1 டிஜிட் இருக்குது, அப்போ 7 டிஜிட் வந்து நம்ம 0 ஆட் பண்ணிக்கணும். 3 4 5 6 7. அப்போ மூவ் பண்ணிங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 டிஜிட் மூவ் பண்ணிங்க அப்படின்னா பாயிண்ட் இங்கே வரும். அப்போ பாயிண்ட் 1 2 3 4 5 6 7 0 இருக்கு. 1 2 3 4 5 6 7 0s, அதுக்கப்புறமா 3 இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, 0 பாயிண்ட் அந்த மாதிரி படிக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 4 பாருங்க, 1.0001 into 10 power 9. ஸோ 10 power plus நம்பர் இருக்கு, அப்போது நம்ம இந்த நம்பரை ஒரு bigger நம்பராக மாற்றணும். ஸோ 1.0001. ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் ஆஸ் இட் இஸ் எழுதிக்கோங்க. இப்போ 10 power 9 இருக்கிறதால இந்த பாயிண்ட்டை நம்ம ரைட் சைடு 9 டிஜிட் மூவ் பண்ணோம் அப்படின்னா இது பிக்கர் நம்பராக மாறும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம ரிமைனிங் வந்து ஒரு 5 டிஜிட்ஸ்க்கு 0 ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5.
இப்போ நம்ம பாயிண்டை ரைட் சைடு 9 டிஜிட் மூவ் பண்ணி இதை பிகர் நம்பராக மாற்றிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இப்போ 1, 0, 0, 0, 1 அகைன் 5, 0 ஆட் பண்ணோம். 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 5 பாருங்கள். 5.8 × 10^12. ஸோ இதை நம்ம யூஷுவல் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ ஆல்ரெடி 5.8 இருக்குது, இப்போ இதை நம்ம 10^12. ஸோ 12+ நம்பர் இருக்கிறதால பாயிண்ட் நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணால் இது பிக்கர் நம்பராக மாறும். ஸோ ரைட் சைடு ஆல்ரெடி 1, 8 இருக்குது. ஸோ நம்ம 12 டிஜிட் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் 11 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ 12 டிஜிட் வேணும், ஆல்ரெடி பாயிண்ட்டுக்கு அடுத்தது ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ நம்ம 11 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ நாங்கள் 11 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பாயிண்ட்டை 12 டிஜிட் மூவ் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 12 டிஜிட் மூவ் பண்ணோம் அப்படின்னா 5, 8 அதுக்கப்புறமா 11 ஜீரோஸ் வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ 11 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இதுதான் கொடுத்துருக்குற நம்பரோட யூஷுவல் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 6 பார்க்கலாம். 3.6142. ஸோ இதுதான் கொடுத்துருக்குற நம்பர். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா யூஷுவல் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ கொடுத்துருக்கு, சாரி, 6.10^6 இருக்குது, இதை நம்ம யூஷுவல் ஃபார்முக்கு மாற்றணும். ஸோ 3.6142 இதை நம்ம யூஷுவல் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணணும், ஏன்னா 10^+6 இருக்குது, அப்போது பிக்கர் நம்பர் இது. ஸோ பாயிண்ட்டை நம்ம ரைட் சைடு மூவ் பண்ண அந்த பாயிண்ட் வந்து இந்த நம்பர் வந்து பிக்கர் நம்பராக மாறும். ஸோ நம்ம 6 டிஜிட் மூவ் பண்ணோம். 1, 2, 3, 4, 5 ஆல்ரெடி பாயிண்ட்டுக்கு அடுத்தது 5 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு டிஜிட்ஸ்க்காக ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 6 டிஜிட் மூவ் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 டிஜிட் இங்கே பாயிண்ட் இங்கே லாஸ்ட்டாக வரும். ஸோ லாஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் நம்ம வைக்க வேண்டாம். ஸோ 3, 6, 1, 4, 9, 2, 0. ஸோ இதுதான் கொடுத்துருக்குற ப்ராப்ளமோட யூஷுவல் ஃபார்ம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.